சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும் என்றும், இது மேலும் அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21 தேதி விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 23 தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு நியூயார்க்கில் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவுகின்றது. வரலாறு காணாத அளவிற்கு பெய்த பனியால் 2 உயரத்திற்கு பனி படர்ந்து காணப்படுகின்றது. வீடுகள், வாகனங்கள் என நகரின் எந்த பொருட்களையும் காண முடியாத அளவிற்கு பனி பொழிந்துள்ளது. சாலைகளும் முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் நடந்து செல்லக்கூட வழியின்றி இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டாரியா ஏரியில் சுமார் 5 வரை பனிப்பொழிவு காணப்படுகின்றது. இலங்கை அதிபருக்கு எதிராக மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் தலைநகர் கொழும்புவில் பதற்றம் நிலவுகிறது. கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் உள்ள மாணவர் அமைப்பின் தலைவர்கள் 2 பேரை விடுவிக்குமாறு போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக ஐநா பொதுச்சபை கூட்டம் நடந்தது. அதில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரக ஆலோசகர் பிரதீக் மாத்தூர், ஐநா பொதுச்சபையை பாகிஸ்தான் தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார்.